சென்னை மிகுந்த மரியாதை குமரிக்கான மேலான பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்பு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே நாம் நன்மைகளின்பால் ஈடுபட்டு வாழ்வதற்கும் தீமைகளை விட்டும் தவிர்ந்து வாழ்வதற்கும் அல்லாஹ் நமக்குள்ளே சில குணங்களை தந்துள்ளான். அந்த குணம் என்பது மனித சமுதாயத்திற்கு பொதுவானது. ஆனால் இன்றைய ஆண்கள் அந்த குணத்தை, அது பெண்களுக்கு உரித்தானது, நாமெல்லாம் அப்படி இருந்திடக்கூடாது என்பதாக நினைக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த குணம்தான் நம்மை தீமைகளிலிருந்து பல மைல் தூரம் ஓட வைக்கிறது. தீமை உலகத்தில் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால், அந்த தீமையை நாம் செய்த பின்பு உலகத்தில் மக்களை விட்டு மறைந்து வாழலாம், அல்லது மக்கள் கண்ணுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் மறுமையில் ரப்பு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய தீமையை வெளிப்படுத்துகிற போது கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் நமது மானம் பறந்து போகும், நம்முடைய மரியாதை சிதைந்து போகும். அப்பொழுது நாம் அப்படி வெட்டி தலை குனிந்து நிற்போம். அல்லாஹ் குர்ஆன் சரீஃபில் காஃபிர்கள் எப்படி நிற்பார்கள் என்று சொல்லும் போது இப்படி சொல்லுவார், சும்மா நுக்கிசு அலா ரூஊதி வலவு தரா இதில் முஜிரிமூன நாக்கு சூர் ஊசியும் ஐந்தரப்பி. நாயகமே, நீங்கள் கயாமத்தில் பார்ப்பீர்கள், குற்றவாளிகள் காஃபிர்கள் தலைகளை தொங்கவிட்டவார் நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ மறுமையிலே ரப்புக்கு முன்னால் வெட்டி தலை குனியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நம்மிடத்தில் அந்த குணம் வேண்டும், அதுதான் வெட்க உணர்வு. இப்ப சொல்லுங்க, இப்ப நாம வந்து வெட்கம் என்பதை, இந்த அச்சம் மடம் நாணம் என்பதை நம்ம பெண்களுக்கு உரித்தானது என்று நினைக்கிறோம். பெண்கள் தான் வெட்க உணர்வோடு வாழ வேண்டும், வேற ஆண்களுக்கு மத்தியில் வரக்கூடாது. இதுவெல்லாம் கரெக்ட். ஆனால் நமக்கும் ஆண்களுக்கும் வெட்க உணர்வு என்பது அவசியம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்தை எந்த அளவிற்கு அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், மரியாதையை வழங்கினார்கள் என்று பார்த்தால், ஈமானுடைய கிளைகளில் பிரதான ஒரு கிளை வெட்க வேண்டும். அல் ஹயாவு சுஹ்பத்தும் மின் ஈமான். வெட்கம் என்பது ஈமானுடைய கிளைகளில் பிரதான கிளை. மாத்திரமல்ல, நபிமார்களின் சரிதைகளை நீங்கள் பாருங்கள், நபிமார்களின் வரலாற்றை பாருங்கள், அவர்களிலிருந்து நமக்கு கிடைத்த பல அரிய பொக்கிஷங்களில் ஒன்று வெட்கம் என்பது. நபிமார்கள் வெட்க உணர்வோடு வாழ்ந்தார்கள். இப்படி சொல்லியிருக்கிறார்கள் எல்லா நபிமார்களும், நூஹ் அலைஹி இஸ்லாமிலே தொடங்கி நமது உயிரினும் மேலான கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எல்லா நபிமார்களும் சொல்லியிருக்கிறார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னஅ மா ஷிஇத்த. உனக்கு வெட்கம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் நீ விரும்பியதை செய்து கொள். அது என்ன சொல்ல வராது, வெட்கம் வேண்டும். வெட்கமும் ஈமானும் இப்படி ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளைப் போல. அல் ஹயாவு வல் ஈமானு குரனாவு ஜமீஅன். அல்லாஹ்வால் அது இணைத்து வைக்கப்பட்டுள்ளது. ஒன்றை எடுத்து விட்டால் மற்றொன்று போய்விடும். இரட்டையாக பிறக்கிற, அதாவது ஒரே இதயம் கொண்டு பிறக்கிற, அல்லது ஒரே உறுப்புகளை கொண்டு பிறக்கிற குழந்தைகளில் ஒன்றை பிரித்தால் மற்றொன்றும் இறந்துவிடும். அதுபோல ஈமானும் வெட்கமும் ஒன்றும் மற்றொன்றும் இப்படி இணைக்கப்பட்ட ஒன்று. யோசித்து பாருங்கள், நம்மிடத்தில் வெட்கம் விடைபெற்று விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஈமானும் விடைபெற்றுக் கொண்டே இருக்கும், நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. சஹாபாக்களே பலரும் வாழ்க்கையில் வெட்க உணர்வோடு வாழ்ந்தார்கள். ஒரு சஹாபி ரொம்ப கூச்ச சுபாவம் போல, அதாவது அப்படி ஒரு கூச்ச சுபாவம் இருக்கூடாது, ரொம்ப கூச்சம், ரொம்ப வெட்கம், ரொம்ப நாணம். எந்த அளவுக்குன்னா பிற இடத்துல ஏதாவது கேட்பதற்கு கூட தயக்கம். ஆனா மசாயில்களை கேட்கணுமா இல்லையா, தெரியாத சட்டங்களை கேட்கணுமா இல்லையா, யாசகம் கேட்கக்கூடாது, அதில் வெட்கம் வேண்டும். கடன் கேட்பதில் ஒரு தளர்வு, ஒரு ஒரு தயக்கம் வேண்டும். அதுக்காக தெரியாத சட்டங்களை கேட்பது ஒரு மாதிரி கேட்க எனக்கு இப்படி போனோம்னா நிறைய மசாயில்கள் சட்டங்கள் தெரியாமல் அப்ப அதுல வெட்கம் இருக்கூடாது. ஒரு சாதிக்கு ஓவர் வெட்க உணர்வு இருந்துச்சு. அவருடைய அண்ணன் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு உபதேசம் பண்ற, இப்ப இப்படி எல்லாம் வெட்கமா இருக்க கூடாதுப்பா, இவ்வளவு கூச்ச உணர்வு கூடாது, கொஞ்சம் சாதாரணமாக இல்லை, கொஞ்சம் வெட்கப்படாம சகஜமாக இல்லை. நபி அவங்க அப்படியே கலந்து போறாங்க, அவர் இவருக்கு உபதேசம் பண்றது அப்படியே பார்த்துட்டே போறாங்க. பெருமானார் சொல்லிக்கிட்டே போனாங்களா, விட்டுடு விட்டுடு, இதையெல்லாம் நீ வந்து சொல்லி திருத்த முடியாது, உங்களால் அதை நிறுத்த முடியாது,
ஃபைனல் ஹயா மினல் ஈமான், வெட்கம் என்பது அது ஈமானோடு சார்ந்த ஒரு தபியத். அது வந்துருச்சுன்னு சொன்னா அப்படித்தான். அப்ப இதை என்ன சொல்ல வராங்கன்னா, வெட்கம் என்பது நமக்கான ஒரு இயற்கை குணமாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் வெட்கம் என்பது நன்மையை மட்டும்தான் கொண்டு வரும், தீமையை கொண்டு வரவே செய்யாது. யோசித்து பாருங்களேன், ஒரு தீமை செய்தால் மறுமையில் அது பதிவு செய்யப்பட்டு நமக்கு முன்னால் அந்த பேப்பர் விரிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு எக்கறைப்பட்டு இதுக்கு நமக்கு உண்மையால் வெட்கப்பட்டு வருவோம். இவ்வளவு பட்டு இதை விவசாயா என ரப்புக்கு முன்னால் நம்ம நிற்க வைக்கப்படுவோம், நம்முடைய அமல்கள் விரிக்கப்படும், அதில் உண்டான செயல்கள் படிக்கப்படும், விசாரிக்கப்படும், எத்தனை கடைசியில் பாடுபட அதுக்கு இந்த துன்யாவிலேயே வெட்கப்பட்டு அந்த பாவத்திலிருந்து தூரம் ஆயிட்டா எவ்வளவு இல்லை. அதுக்குத்தான் நபிசல்லாஹ் வெட்கம் என்பது எல்லா நிலையிலும் கயிறை தான் கொண்டு வரும் என்று சொன்னார். சஹாபிகளில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு ரொம்ப வெட்க உணர்வு கொண்ட சஹாபி, ரொம்ப வெட்க உணர்வு. கிட்டத்தட்ட பெண்களுக்கு சமமாக தன்னுடைய உடல் உறுப்புகளில ஆண்கள் தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரை மறைப்பது கட்டாயம், மற்ற பகுதிகளை மறைப்பது அவருடைய வெட்கம் சார்ந்தது. அதற்கு உஸ்மான் நபிசல்லாஹ் பெண்களைப் போலவே பெரும்பாலும் முழு ட்ரெஸ்ஸோடு இருப்பார். மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த நேரங்களை தவிர்த்து மற்ற எல்லா சமயங்களும் அவர்கள் நம்ம வந்து நம்ம விளங்குற மாதிரி ஒரு பணியினோடு அந்த மாதிரிலாம் பார்க்கிற மாதிரியா. ஒரு தடவை நபிசல்லா அழைக்கிறவங்க ஆயிஷா ரதியல்லாஹு வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல நபிசல்லா அழைக்கிறவங்க சகஜமாக இருப்பார்கள், சாதாரணமான ஆடையில். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. உள்ள வரலாமே நாயகமே, உள்ள வரலாமா நாயகமே கேட்கிறாங்க. நபிசல்லா அழைச்சவங்க அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் சாதாரணமாக அவங்களுடைய அந்த கீழ் ஆடை வந்து கொஞ்சம் குடங்கால் தெரிவது மாதிரி மேலே உயர்ந்து இருந்துச்சு. அது அவங்க இறக்கையெல்லாம் உடலை உள்ள வாங்கன்னு அனுமதி கொடுத்தாங்க. யாருக்கு? அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. கொஞ்ச நேரம் கழித்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்டாங்க. அப்பொழுதும் அதே மாதிரி எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அனுமதி கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் இருக்கும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு நாயகனே உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே கொஞ்சம் அசால்ட்டா படுத்திருந்தவங்க எந்திரிச்சு உட்கார்ந்து இதெல்லாம் இறக்கி விட்டுட்டு வாங்க வாங்க அப்படின்னு ஐட்டம் அம்மா பார்த்துட்டு இவ்வளவு நேரம் எங்க வாப்பா வந்தாரு அப்படியே தான் இருந்தீங்க. அப்ப உங்களுக்கு வந்து எங்க வாப்பாவின் மீது மரியாதை கம்மி தான். அவங்க வரும்போது நீங்க எல்லாம் இறக்கி விட்டுக்கணுமா இல்லையா? அவங்க வரும்போது நீங்க அசால்ட்டா இருந்தீங்க, உமரவியல் நானும் வரும்போதும் அசால்ட்டா இருந்தீங்க. இந்த உஸ்மான் வரும்போது மட்டும் எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த ஆடையெல்லாம் சரி பண்ணிட்டு உட்காருங்களே விஷயம். ஆனா என்ன ஆயுஷா இப்படி கேட்டுட்டேன். மலக்குமார்களே இவரை பார்த்து வெட்கப்படுறாங்க. இவருக்கு முன்னால மலக்குமார்களே சாதாரணமாக இருப்பதற்கு தயங்குறார். இவர் அவ்வளவு வெட்க உணர்வு கொண்ட மனிதர். இவருக்கு முன்னால் நான் வெட்கத்தோடு இருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னார். நான் வெட்கப்பட வேண்டாமா, மலக்குகளே வெட்கப்படுகிற நபரை பார்த்து அவ்வளவு வெட்க உணர்வு. நம்மிடத்தில் நூற்றுக்கு நூறு இல்லாவிட்டாலும் அந்த வெட்கம் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது எப்படி நம்ம வந்து அந்நிய பெண்களை பார்த்து பேசுவதை தயங்குறோமோ அதே போல பாவங்களின் மீது தயக்கம், குற்றங்களை செய்வதற்கு உண்டான ஒரு துணிச்சல் வராமல் அப்படியே தவிர்த்து கொள்ளது. மற்றபடி மார்க்கத்தை புரிந்து கொள்வதில் வெட்கம் இருக்கக்கூடாது. ரப்பு சுப்ஹானஹு வதஆலா எந்த குணத்தை நமக்குள் தந்துள்ளானோ அந்த குணத்தை பாவங்களிலிருந்து விலகுவதற்கு பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அதுவே நம்மை மறுமையில் தலை நிமிர்த்தி வாழ வைக்கும், கலைபுணிய வைக்காது என்பதை சிந்தனையாக சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.